எல்லாத்தையும் நீங்க என்னென்ன பேச சொன்னீங்க, அதனால இன்னைக்கு நான் தான் பேச போறேன் ஃபுல் டைமும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் நல்லா இருப்பீங்க, நான் தான் கொஞ்சம் சோகமா இருக்குவேன். எங்க சொந்த ஊரை விட்டு நான் வந்து சோகமா இருக்கேன். உங்க பாட்டி அந்த ஊர் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பாட்டி ஊர்ல நிறைய பேர் விளையாட இருந்தாங்க. நாலு செத்துக்குள்ளதான் என்னோட விளையாட்டு. சரி வாங்க. பாப்பா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. சிம்ம ஊர்த்த பூச்சிக்குட்டி, நேற்று வந்து டயர்ல தூங்கிட்டோம். ஆனா இப்ப காலையில எழுந்ததுல இருந்து அங்க எப்படி, காலையில எழுந்த உடனே அந்த திண்ணையில ஃபர்ஸ்ட் உட்காந்து நேரா சூரிய வெளிச்சம் மூஞ்சிலேயே அடிக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். இங்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சாலும் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். நம்ம எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சாலும் எழுந்திரிச்சவனும் ஒரு மாதிரி டயர்டா சங்கடமா ச. காலையில எழுந்திரிச்சவனும் எல்லாரும் போவாங்க வருவாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் போயிட்டு வருவாங்க அந்த ரோட்ல. ஹாய், குட் மார்னிங், அதுக்கப்புறம் காலை வணக்கம், இது எல்லாமே போகும் ஜாலியா. இன்னைக்கு என்னடா, நான் அவர் மூஞ்சியை நான் பார்க்க, என் மூஞ்சி அவர் பார்க்க, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த குட்டீஸ் முகத்தை பார்க்க, இதுதான் நடக்குது. பிள்ளைங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அது தெரியுது. காரணம் அங்கே இருக்கிற வரைக்கும் எப்பமா சென்னை போவோம் அப்படின்னு சொல்லிச்சு. சென்னை வந்து காலை வச்சு மறுநாள் எப்பமா ஊருக்கு போவோம் கேட்குது. சில சிஸ்டர் நாகாஸ் மீடியாவில் வேற கேட்டிருந்தீங்க, மறுபடியும் எப்போ சிஸ்டர் ஊருக்குன்னு. இப்படி கேட்கும் போது பேசாமல் எதனா ஒரு காரணத்தை சொல்லி ஊருக்கு போயிடுவோம்மான் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் இதுவாக செட் ஆகலை. நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதே மாதிரி நம்மளுக்கு ஊரில் தனித்தனியாக வீடு இருந்துச்சு, நாங்கள் ஒரு இடம் அவங்க ஒரு இடம் அப்படின்னா அது இன்னுமே எந்த யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். சில சிஸ்டர் சில விஷயங்கள்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். அவங்க ஃப்ரீடமாக நாங்கள் கெடுக்காம அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வீடு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாப்போம் என்னென்னு. அங்கேருந்து இங்கே வந்த உடனே தோணும், சே பேசாமல் ஊருக்கு வீட்டை கட்டிட்டு போயிடணும், ஒரு ரூமாக இருந்தாலும் சொந்த வீட்டில் நம்ம போய் நிம்மதியாக இருந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ பார்ப்போம். எங்களுக்கு வந்து ஊரில் வீடு கட்ட ஆசை, இங்கே கட்ட ஆசை, கடவுள் எந்த இது நல்லதோ அதை வந்து நடத்தி வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டேன் நான். பட் அதிகப்படியான ஆசை பார்த்தீங்கன்னா ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா இங்கெல்லாம் மாடு ஆடு கோழியெல்லாம் வளர்க்க முடியாது வீடு கட்டினா எனக்கு தெரிஞ்சு. நம்ம இடம் நம்ம வளர்க்கலாம், பட் மேய்க்கிறது எங்கே போய் மேய்க்கிறது? அங்கன்னா நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம், நினச்சாவே குதூகலமாக இருக்கு. ஆனால் எப்போ கட்ட போகிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து வீடை க்ளீனாக வச்சுட்டு தான் நான் ஊருக்கே கிளம்புனேன். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாத்தையுமே திருப்பி இன்னைக்கு நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்ததை அப்பப்போ எடுத்து வச்சுட்டேன். எனக்கு நிம்மதி, அந்த வேலையை நான் பார்க்க போகிறேன். நான் நிறைய சிஸ்டர் சரண்யாவை மிஸ் பண்ணுறோம், அம்மாவை மிஸ் பண்ணுறோம் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கும் அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இப்படி சென்னையில் விலாக் பண்ணுவோம். நாங்கள் என்னென்ன விஷயங்களாக அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் ஊருக்கு போக வேண்டிய அமைஞ்சதுன்னா சூழ்நிலை, அப்போ நம்ம ஊருக்கு போய் எல்லாரையும் நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். அவங்க இங்கே வருவாங்க கண்டிப்பாக, அம்மா சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கு நாங்கள் வரோம் இங்கே அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நாகாஸ் மீடியாவில் அவங்கள கூடியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே சரண்யாவை அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம ரொம்பவும் கம்பல் பண்ணக்கூடாதுல. அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி அங்கே கொண்டாடிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வரோம் கிளம்பி அப்படின்னு. ஓகே, அவங்களோட இஷ்டப்படி தீபாவளி முடிச்சு வரட்டும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ தீபாவளி முடிச்சு அவங்க எல்லாரும் இங்கே வரும்போது நம்ம அங்கே இருந்த மாதிரி இங்கே ஜாலியாக இருக்கும் கொஞ்ச நாள். பட் அம்மா வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க இங்கே. அவங்களுடைய டார்கெட்டு ரெண்டு நாள் மூணு நாள், வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை காலையில் வந்து, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி திங்கக்கிழமை காலையில் அங்கே போயிடணும். அவங்க அந்த டார்கெட்டில் தான் வருவாங்க. நம்ம வந்து ஒரு நாலு நாள் இருக்க வைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வேலையை பார்க்கலாம். நான் ஊருக்கு போய் பயந்த விஷயமே பார்த்தீங்கன்னா, அதோ இதிலலாம் இருக்கு பாருங்களேன் பொருள், இதெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு தான் நினச்சேன். கொஞ்சம் அந்த இது அந்த திணை அரிசி இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எந்த பூஞ்சான வண்டு எதுவுமே பிடிக்கல, அதனால் நிம்மதியாக இருக்குது. நான் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, அதில் நீங்கள் ரெண்டு மூணு டப்பா காலியாக கூட பார்த்துருப்பீங்க. உங்கள் ஒருத்தன் வளர்த்தாமலாம் அள்ளி கீழே குட்டி அங்கே பாருங்க. அதான் பேச வந்தது மறந்து போயிடுது. அள்ளி போட்டு வம்புழுத்து அங்கே ஒரே சண்டை தான், பிடிச்சி கீழே பிடிச்சி போட்டு தள்ளுறது உடைக்கிறது எல்லா பொருளையும். இந்த பாருங்க, தூக்கி கொட்டிட்டான் அவ்வளோதான். தூக்கி கொட்டிட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாப்புல. இவங்க அள்ளி வைக்கணும். சரி, அதில் பார்த்தீங்கன்னா சில டப்பாலாம் பொருள்லாம் சரியாக போச்சு. நான் என்ன நினச்சிருக்கேன் இந்த வாட்டினா, அங்கே இருக்கிற எல்லா பொருளும், ஃப்ரிட்ஜில் இருக்கிற அரிசி இதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டு சரியாக போனதுக்கு அப்புறமா நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளானு. அதனால் இந்த வாட்டி வந்து மளிகை பொருள்லாம் நான் எதுவும் இப்போதைக்கு வாங்க போகிறதில்ல, எல்லாம் சரியாக போனதுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். ஒன்று காய், இன்னொன்று இந்த பயிர் வகைகள் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம், முடி எனக்கு இந்த மகிக்கு அந்த கோவிடுக்கு அப்போ நானும் வந்து 20 நாள் டேப்லெட் எடுத்த உடம்பு சரியில்லாமல்,
பட் கோவிட் கிடையாது. அதனால ஒருவேளை முடி இந்த மாதிரி ஹேர்ஃபால் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல, இல்லை உணவு பற்றா அதாவது சத்து பற்றாக்குறையானு எனக்கு தெரியல. அதனால நான் என்னுடைய பழைய ஷாம்புக்கு மாற போகிறேன். பழைய ஷாம்புனா பச்சை பயிர் தான், இது வந்து அப்படி நுர வரும். இங்கே பாருங்கள், மூணு ஸ்பூனு பாசி பயறு போட்டிருக்கேன்னா அதே மாதிரி மூணு ஸ்பூனு வெந்தயம். இது வந்து ஒரே நாளில் நம்ம காலி பண்ண போகிறது கிடையாது, நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இது நிறைய ஒரு நுர இது போட்டேனுங்களா. இது கூட வந்து இந்த பூந்தி கொட்டை இன்றைக்கி தான் வாங்கிட்டு வர சொன்ன மகியை. ஸோ இதே என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம உடச்சி விதை எடுக்கணும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 100 கிராம் இந்த விதை. இது எல்லாத்தையுமே அவன் அங்கே அலப்புறம் பண்ணுறான் பாரு. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடச்சி விதையை மட்டும் எடுத்துட்டு இப்படி போட்டுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நான் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இருங்க ஊற வச்சுட்டு சொல்கிறேன். அவ்வளோதான், நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டேன். இதை இப்படியே தண்ணியை ஊற்றி ஊற வைக்கலாம். அது பாருங்களேன், நம்ம தண்ணி ஊற்றும் போதே மேலே நுரையாக தான் நிற்கும். இது வந்து எதுக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், ஆயிடுச்சு நினைக்கிறேன், 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இருந்து இதை மட்டுமே கண்டினியூவாக ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் முடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பப்போ கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. நான் தான் சரி, தம்பியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் இல்லையேன்னு விட்டுட்டேன். இப்போ நான் இனிமேல் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். ஊருக்கு போனால் ஷாம்பு இந்த மாதிரி செய்ய முடியாட்டி மட்டும்தான், பட் இது இங்கே வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். இது என்னென்னா ஊற வச்சிடணும், நைட்டே மறுநாள் காலையில் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைக்கணும், தண்ணி ரொம்ப விடாமல் நைஸாக அரைச்சி ஒரு வெள்ளை துணியில் இதை போட்டு நல்லா பிழிஞ்சு சக்கை இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட வரைக்கும் நான் இதை வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். நீங்கள் வாரம் 2 நாள் தான் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய், அதாவது நம்ம ஸ்கேல்ப்புக்கு அளவு தானே நம்மளுக்கு தேவை, அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிடணும். கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி வார்மாக இருக்கும் போது இதில் ஊற்றிட்டிங்கன்னா உடனே அந்த சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து தலையில் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா நுர வரும். அதுக்கு தான் இந்த பூந்தி கொட்டையும் வெந்தயமும் சேரும் போது நல்லா நுர வரும். ஸோ நான் ஊற வச்சுட்டேன், இனிமேல் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். முடி நல்லா கொட்டிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகி வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க, நான் எடுத்து வைக்கல. அது ஒருத்த வேற நான் காய்கறி வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கூடையில் போட்டு நல்லா கப்பிச்சுன்னு மூடி வச்சிடுறது. மூடி வச்சிட்டேன் அப்படின்னா சாய்க்குட்டியால் ஒரு காயை கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் விளையாட முடியாது. அதனாலேயே நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது. இப்போல்லாம் உருளைக்கிழங்கு மட்டும் சில சிஸ்டர் சொன்னீங்க இது கூடவே நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு, அதனால் அதை மட்டும் நான் தனியாக போட்டு வச்சிடறேன். மற்ற எல்லாத்தையுமே நான் இதில் தான் போட்டுவேன், மூடி வச்சிருப்பேன். மூடி வச்சிட்டேன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான் வச்சிடறேன். சொல்லணும் சொல்லு. எனக்கு ஒரு மூடு கண்டல் காரு எடுத்துருவீங்களா? இப்போ நம்ம வந்து இந்த அமெரிக்கா லண்டன்ல இருந்தாலும் அந்த பொட்டி பிரிக்கலாம் அப்படின்னு வரும்ல, அதே மாதிரி நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு புடிச்சு வாங்கினது, அதை வந்து நானே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ வந்து நம்ம இப்போ பொட்டி பிரிக்க போகிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சொப்பு சாமான். நான் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கின அந்த இரும்பு சொப்பு சாமானையும் இதையும் வச்சு நான் சூப்பராக சமையல்லாம் பண்ணி உங்களுக்கு காட்டப்போகிறேன். அதில் வந்து குட்டி குட்டியாக சமையல் பண்ணி நானும் காரணியாகவும் விளையாடலான்ருக்கோம். அதுக்கான ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இது வாங்கினேன் கப்பன் சார் பார்க்காத சிஸ்டருக்கு காமிக்கிறேன். அவருடைய கப்பு என்ன, இதெல்லாம் சொப்பு ஒரு கப்பு தயிருக்கு சொல்லி வாங்கினேன். இது பாருங்க அழகா இது மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி இதுக்கு ஜோடியும் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. நான் ஏன்னா ஜோடியா வாங்கணும்ன்றதுக்காக நான் ரெண்டையும் வாங்கிட்டேன். இது வந்து தயிருக்கு யூஸ் பண்ணீங்க, இது வந்து மோருக்கு யூஸ் பண்ணீங்க. ஏப்பா தம்பி எப்படிமா இப்படி மூளை பிதுங்கிட்டு வேலை பாக்குது? இது ரெண்டு, ஒன்னு தயிருக்கு இன்னொன்னு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஊர்லாம் போட வைக்கலாமா இது? இதுல ஊர்கா போடலாம் போடலாம். எனக்கு தெரியல, நீங்க பாக்குற சிஸ்டர் சொல்லுங்க. ஒன்னு வந்து தயிர், இன்னொன்னுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுங்க. அது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம வெளியில வைக்கிற ஐட்டமா இருந்தா. அடுத்து வந்து பருப்பு கடையிற சட்டி. என்ன இப்ப சட்டி பார்த்தா பெருசா தெரியுது, அன்னைக்கு சின்னதா தெரியுது. ஆமா பருப்பு சட்டி. இதுக்கு
குழம்பு சட்டி ஏற்கனவே குழம்பு வச்ச சட்டி மாதிரி கருப்பா தான் இருக்கும். அது மீன் குழம்பு வைக்கணும் இதுல. இது எதனால அப்படி கருப்பா இருக்கு தெரியுமா? இந்த சட்டி வந்து டபுள் பாயிலிங் பண்ணுவாங்களாம். ஏற்கனவே ஒரு வாட்டி இதை சுட்டு எடுத்துட்டு அதான் இதை ஏற்கனவே ஒரு வாட்டி இதை சுட்டு எடுத்துட்டு திருப்பியே சுடுவாங்க. சுட்டதையே திருப்பி சுடுறதுனால நம்மளுக்கு கருப்பா இருக்குது. ஆமா, சோ நிறைய பேர் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு இருக்கிறதுனால இது எனக்குமே இந்த கருப்பு பாத்திரம் ரொம்ப நாள் வாங்கணும். நான் இங்கெல்லாம் எனக்கு அதிகமா இருந்துச்சு, அங்க ரேட் கம்மி, அதனால இதுவும் வாங்கியாச்சு. இந்த மத்து வாங்கணும், நம்ம மத்து வாங்கினதா கீரையை கடந்து திங்க முடியும். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆள் இங்க இருக்காங்க, ஆனா இதுக்குள்ள வைக்க போற ஆள் எப்போ வருவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான அது துளசி செடி வைக்கிற தொட்டி வரமணிக்கிட்ட இதை பிடி லைட்டா பிடி தம்பி கீழே இந்த வைக்கோல்லாம் விழுந்துச்சுன்னா தம்பி எடுத்து வந்துடலாம்னு அரைக்கணும். இல்ல இது அரைக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். துளசி தொட்டி எனக்கு ரொம்ப ஆசை, சீக்கிரம் இதுல மண்ணை போட்டு அழகா ஒரு துளசி செடி, கிருஷ்ண துளசி லட்சுமி துளசி, அதாவது கருந்துளசி பச்சை கலர்ல ஒரு துளசி இருக்கும், அதனால இது ரெண்டுமே ஒன்னா வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் ரெண்டையுமே ஒன்னாதான் வைக்கலான்ட்டு இருக்கேன். விளக்கு, குட்டி விளக்கு. ஆனா நம்ம ஊர்ல துளசி வந்து காட்டாமட்டித்தனமா வளைஞ்சு கிடக்கு, அங்கங்க வளர்ந்துருக்கு. இப்ப நம்ம அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ள காருக்குள்ளயே வச்சு அது எதனா செடி எதனா ஆயிருமோன்னு பயந்து நான் எடுக்கல. இன்னும் இப்படி அரிக்குது, வைக்கல, அதனால நான் அதை எடுக்கல. இங்க நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு வேற என்ன வைக்கல மட்டும்தான் இருக்கும். எதுவும் பொருளோட தூக்கில போட்டுருப்போம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுல இதுலயும் சொப்பு ஜாமான் தான் இருக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கியே, உனக்கு சொப்பு ஜாமான்ல அப்படி என்ன ஆசை அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு, இதெல்லாம் வந்து பாப்பா கிட்ட கொடுக்காம நானும் பாப்பாவும் சேர்ந்து விளையாண்டுட்டு அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிடணும்னு இருக்கு. இங்க இருந்துடும், மூடி, இங்க இரு மூடி, அப்படியே எடுத்து வச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு பத்திரமா இருக்கும், இல்லைன்னா பாப்பாட்டி உடைச்சிருவோம். இதெல்லாம் வந்து பீங்கா, பீங்கா அழகா இருக்கு பாருங்க, பச்சை கலர்ல இருக்கும். இது வேற டிசைன் வேற, இதெல்லாம் இப்படி கப்பு வைக்கிறதுக்கு இல்லடா, ஒன்னு ஸ்நாக்ஸ்க்கு இன்னொன்னு காபிக்கும். உள்ள சாமி வேற இருக்காங்க, அந்தோனி அரப்பா, மாதா மம்மி, மாதாமா, இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல வைக்கணும். நான் இங்க பாருங்க, இதுல நான் இன்னைக்கு டீ இல்லைன்னா காஃபி போட்டு குடிக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி கப்பெல்லாம் நம்ம வீட்டுல இல்ல இல்ல, இப்பதான் ரெண்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் இந்த இது, இந்த பிளேட் சாசர், சாசர் சூப்பரா இருக்குல்ல. எல்லாமே நான் ரெண்டு ஜோடியா தான் கேட்பேன், அதனால இது மகி வாங்கிட்டு வரும்போது ஜோடியா வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து இதுவுமே ஜோடியா தான் இருக்கும், தம்ளர். இது எதுக்குன்னா ஜக்கு நம்ம ஒன்று வாங்கணும்னு காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு எடுக்க எடுக்க நிறைய வருது. இதுதான் நாங்கள் வந்து கருப்பு பானை தான் வாங்கினது, ஆனால் அதுக்கு மேட்சாக மூடி கிடைக்கல அப்படின்னா மகி என்ன சொன்னாங்க, மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், உள்ளே எதுவுமே பண்ண வேண்டாம், அப்போ தண்ணி மூடும் போது தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை, மேலே உனக்கு பார்க்கறதுக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்னாரு. அது அது வந்து பண்ணணும் நம்ம, இனிமேல் இதாக கிடைச்சிச்சு. இது அடுப்பில் வச்சு நீ இன்னொரு வாட்டி சுட்டியெல்லாம் இதுவும் கருப்பாயிரும். ஆமாம், இதோ இது கிடச்சிச்சு. இந்த மூடி வேணும், வேணும். ஓ அதுதான், அப்ப இதுக்கவா? அப்ப இதுக்கு மூடி இல்லையா? மூடி இல்ல. இது பொக்கிஷம் மாதிரி நம்ம பத்திரமா கொண்டு வந்த குருவி, தண்ணி ஊத்துனா சவுண்டு வரும், தண்ணி ஊத்தி ஊதுனா சவுண்டு வரும். இதெல்லாம் பாதுகாத்து பச்சை புள்ள மாதிரி கொண்டு வரதா இருந்துச்சு. ஏங்க கப்பு, இது இதுக்குதான் இந்த டம்ளர் வாங்கினேன். நம்ம தண்ணியை ஊத்தி டைனிங் டேபிள் மேலேயே வச்சுட்டு இந்த ரெண்டு டம்ளரையும் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்ப தேவையானப்ப சாயத்தை கூட உடைச்சிருவான். அதான் பண்ணுவான். இது எங்க வைக்கிறது? இது என்ன பண்ற, டவுசர் பையில போட்டு சுத்த வேண்டியதான். அச்சோ, எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை நினைச்சா ஒரே பதட்டமா இருக்கு. ஆமா, எடுத்து போட்டு உடைச்சிடறான், அறுத்துறான், எல்லாவளையும் பண்றான். மடி மெதுவாட்டுமா? இதுதான் அந்த ரொம்ப பிடிச்ச பானை. இது வந்து ஒரு 3 லிட்டர் இல்ல 5 லிட்டர் குடிக்கும் இந்த தண்ணி. 5 லிட்டர் பானை அது. இது 5 லிட்டர் தண்ணி குடிக்கும். இப்ப இதை மட்டும் கழுவி நான் தண்ணியை ஃபில் பண்ணி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த வைக்கோல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க கோமாதாக்கு, நான் ரேஷன் அரிசி கூட எங்களுக்கு வாங்க வேண்டியது இல்லை, அந்த மந்த்துக்கு இருக்குன்னா வாங்கிடுவேன், வாங்கி கோமாதா கொடுத்துருவோம். அதனால இதையுமே நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கோமாதாக்கு தான் கொடுக்க சொல்ல போறேன். மகி கிட்ட ரெண்டு டப்பா ஃபுல்லா இருக்கு. இது வந்து நல்லெண்ணெய், அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இது 5 லிட்டர் கேனு, 2.5 லிட்டர் இப்ப எடுத்துக்கிட்டு போ பாதி அளவு, மீதி வந்து நான் தீபாவளிக்கு வரும்போது எடுத்துக்கிட்டு வரேன்ப்பா, ஏன்னா டெய்லி அதை வெயிலில் வைக்கணும், நான் வெயிலில் வச்சு வச்சு அப்போ கொண்டு வரேன் அப்படின்னாங்க. அதனால அப்போ நம்மளுக்கு வரும் கொஞ்சம் எண்ணெய். இதோடைய வாசனையே சரியான வாசனை. நான் இது என்ன பண்ண போறேன்னா, இனிமே வந்து லைட்டா பாப்பாவுக்கு தம்பிக்கு எனக்கு எல்லாருக்குமே நல்லெண்ணெய் தான் தலைக்கு தேய்ச்சிக்க போறேன். ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க.
அதனால நான் நல்லெண்ணெய் தான் இனிமே பிள்ளைங்களை தேய்ச்சி பழக்க போறேன். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இதோ ஏ தலக்கா இவன் என் பொருள் எல்லாம் காட்ட ஆசை இதோ இந்த ஜாடி வந்து நான் இதுக்காக தான் வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகாய் போட்டு வச்சுக்கணும். ஒரே ஊறுகாயை போட்டு ஒரு வாரம் வச்சு சாப்பிடாம நான் என்ன ஆசைன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகாய் ஒரு 15 நாள் 20 நாள் அது சரியாக போனதுக்கு அப்புறமா திருப்பி அடுத்த வேற எதனா ஊறுகாய் செய்யணும்னு ஆசை. அதனால தான் இந்த ரெண்டு ஜாடியை நான் ஜோடியாக வாங்கி வச்சிருக்கேன். ஜாடி ஜோடி சூப்பராக இந்த நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு சூப்பராக தக்காளி ஊறுகாய் பச்சை மிளகாயும் புளியும் போட்ட ஊறுகாய் அப்படியே செம்மையாக இருக்கும். செய்யும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைனிங் டேபிள்லாம் நான் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா இதில் நான் தண்ணியை ஊற்றி வச்சு குடத்துலலாம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அந்த கருப்பானையில். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.